விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விழா வந்துட்டு பிரம்மாண்டமா கண்டக்ட் பண்ணாரு. அந்த விழாவோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 10th அண்ட் 12th வந்து டாப் 3 மார்க்ஸ் வாங்கின மாணவ மாணவியரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சில கிஃப்ட்ஸ் எல்லாமே அந்த விழால வந்து அவர் கொடுத்தாரு. சோ அந்த விழால வந்துட்டு அவர் ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நாளை வந்து வாக்காளர்களா மாற போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க ஓட்டுகள் எல்லாம் வந்துட்டு பணத்துக்கு விற்காதீங்க. இன்னைக்கு உங்க பெற்றோர்கள்லாம் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருக்க மாதிரி நீங்க எல்லாம் வந்துட்டு உங்க ஓட்டுகளை விற்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பேத்கர், காமராஜர், பெரியார் அவங்கள பத்தி எல்லாம் நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த பர்டிகுலர் விழால வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. சோ இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய நியூஸே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அது என்ன அப்படின்னா வந்துட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. சோ இப்ப நம்ம அந்த விஷயத்தை பத்தி பாக்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பாக்க போறதே இல்ல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு விஜயோட மக்கள் இயக்க குழுவோட வந்துட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு வர்ற வழியில வந்துட்டு டிராபிக் ரூல்ஸ் வந்து வயோலேட் பண்ணதுனால வந்துட்டு அவருக்கு ஃபைன் விதிக்கப்பட்டுச்சு. ஒரு 500 ரூபாய் வந்து விதிக்கப்பட்டுச்சு. அது வந்து ஆன்லைன்ல அவர் பே பண்ணாரு. இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டாலும் அதை பத்தியும் கிடையாது. அந்த நியூஸ்மே வந்து பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நாட்டுல வந்துட்டு பல பேர் வந்துட்டு டிராபிக் ரூல்ஸ் வந்து வயோலேட் பண்ணி டெய்லி டெய்லி போயிட்டு தான் இருக்காங்க. பட் விஜய் அவர்கள் வந்து வயோலேட் பண்ணது மட்டும் ஒரு பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பாக்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு விஜய் வந்துட்டு அவர் மக்கள் இயக்க குழுவோட வந்து டிஸ்கஸ் பண்ணார்ல, என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சரி இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்க்குள்ள போகலாம். அதாவது வந்துட்டு இப்போ போச்சு இல்லையா டியூஸ்டே, இந்த டியூஸ்டே அன்னைக்கு நைட்டு வந்து அவரோட பனையூர் இல்லத்துல வந்துட்டு மக்கள் இயக்க குழு பிளஸ் வந்து 234 தொகுதியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாரு. அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இரவு பாடசாலைகள் வந்து அமைக்க போறதா வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது வந்துட்டு எங்க அமைக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளையுமே வந்து அமைக்க போறாரு. ஒரு பாடசாலையோ இல்ல ரெண்டு பாடசாலையோ கிடையாதுங்க, மோர் தென் 4 பாடசாலைகள் வந்துட்டு ஒரு ஒரு தொகுதியிலையுமே அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ஸ்டாஃப்ஸை வந்து இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சமா வந்துட்டு யூஜி முடிச்சிருக்கணும் அப்படின்றதா வந்து கிரைட்டீரியாவை பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதுக்கு உண்டான பிளேசஸ், அந்த பாடசாலை அமைக்கிறதுக்கு உண்டான பிளேசஸை வந்து அவங்க குழு வந்துட்டு தீவிரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பிளேசஸ் அமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ரெண்ட் கொடுக்கறது, ஸ்டாஃப்ஸுக்கு உண்டான சேலரி பே பண்றது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. சரி இந்த இரவு பாடசாலையை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, நம்ம காமராஜர் பிறந்த நாள் வருது இல்லையா, அதாவது வந்து ஜூலை 15ஆம் தேதி அப்போதான் வந்துட்டு இந்த இரவு பாடசாலையை வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த மீட்டிங்கை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போற வழியில தான் வந்துட்டு இந்த டிராபிக் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு அவர் ஃபைனலா 500 ரூபீஸ் பே பண்ணாரு. எனக்கு இந்த விஷயத்தை வந்து பர்சனலா பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு விஜய் அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வர்றது அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து ஒதுக்கி வச்சிருவோம். இரவு பாடசாலை அமைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், எல்லாருக்குமே கிடைக்கணும், அது வந்து ஒரு மேண்டட்டரியான விஷயம். அதாவது வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் அப்படின்றதுக்கு அடுத்தபடியா வந்து கண்டிப்பா எஜுகேஷனும் வந்து ஒரு மேண்டட்டரியான விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் பாக்குறேன். இந்த எஜுகேஷனுக்காக வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை வந்து வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.